சென்னையில் உள்ள அகர்வால் மருத்துவமனை நிபுணர்கள் கண் தைராய்டு விழிப்புணர்வுக்கு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். கொரோனா காலகட்டத்தில் அனைவரும் வீட்டிலிருந்தே பணி செய்வதாலும் நீண்ட நேரம் பணிபுரிவதாலும் மன அழுத்தங்கள் அதிகமாகி கண் தைராய்டு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதாக மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் அஸ்வின் அகர்வால் தெரிவித்தார். மேலும் 90% பேர் ஹைப்பர் தைராய்டு பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் ஆண்களை விட பெண்களுக்கே இது அதிக அளவில் ஏற்படுவதாகவும் மருத்துவர் பிரீத்தி உதய் கூறினார். தைராய்டு ஐ டிசீஸ், தட் மீன்ஸ் தைராய்டு ப்ராப்ளம்க்கு கண்ணில் என்ன ப்ராப்ளம் வருவேன், இட் இஸ் அ லைஃப் டெபிலிட்டேட்டிங் டிஸார்டர். கண்ணில் ஐ மீன் பாடியில் எவ்வளோ ஆர்கன்ஸ் இருக்குது, அது மல்டிப்புள் ஆர்கன்ஸ்க்கு ப்ராப்ளம் இட் வில் கிரியேட். தைராய்டு டூ டைப்ஸ், ஹைப்பர் தைராய்டு மேலே ஹைப்போ தைராய்டு, போத் ஆஃப் தெம் கேன் ஹாவ் இம்பேக்ட் ஆன் தி ஐ. அண்ட் த ஃபர்ஸ்ட் organ it impacts is the eye. This is very very serious. In India, 40 million people are affected by thyroid disorders. 40 million people ke thyroid problem irukku India la. And madam sonna mari 80% people ke hypothyroid irukku India la. But kanna pathinga na hyperthyroid patients la jaasti kanna affect aagum. Okay, so kanna affect aara incidence na 0.5 in 100 patients. ஸோ 100 பீப்புள் பார்த்தீங்கன்னா 0.5% கண்ணு அஃபெக்ட் ஆகும். அண்ட் இஃப் யூ சி ஃபீமேல் டு மேல் ரேஷியோ, ஃபீமேல்ஸில் ஜாஸ்தி அஃபெக்ட் ஆகும் மேலோட. ஓகே, ஸோ 16 in 1 lakh female are affected with eye disease and about 3 in 1 lakh in males.